அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கோசாயி 8 காண்டம், அதாவது அனுபவ வைத்திய பிரம்ம ரகசியம். அதில் இருக்கக்கூடிய ஒரு சூரனும் அக்னி சூரனும் பேர். இது வந்து 6வது பாகத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சுக்கு. இந்த சுக்குக்கு சுற்றி என்ன அப்படின்னா, வெத்தலைக்கு போகிற சுண்ணாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுண்ணாம்பு வந்து சுக்குக்கு மேலே நல்லா தடவிடணும். தடவி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வக்கோல் கூலம்னு சொல்லுவாங்க கிராமத்தில், அதை கொஞ்சம் பரப்பி ஒரு அடிக்கு பரப்பி அதுக்கு மேலே அந்த சுக்கு துண்டுகளை மேலே போட்டு விட்டு நெருப்பு எரித்து ஆறுனதும் பார்த்தோம்னா சுக்கு கொஞ்சம் வெடித்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஊதி இருக்கும். அதுக்கு மேலே அப்படியே கத்தியை வச்சு சுரணும். இல்லாட்டி பல் வளர்க்குற ப்ரெஷ் இருக்குது பார்த்திங்களா, புது ப்ரெஷ் எடுத்து அதை அந்த மேலே கறியை சுரணிங்கன்னா அது அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் அதை பவுட்ரு பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தா சுக்கு சுரணும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிராம்பு லவங்கம்னு சொல்லுவாங்க, இதுக்கு மேலே முனையில் இருக்கக்கூடிய முட்டை வந்து நீக்கிடணும். இது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சாதாரண சல்லடையில் சலிக்க முடியாது, 100 நம்பர் சல்லடை சலிக்க முடியாது. அது கொஞ்சம் கண் அகலமாக இருக்கக்கூடிய சல்லடை, அதை ரவை சலிக்கிற சல்லடைன்னு சொல்லுவோம்ல, அதில் சலிக்கணும். ஏன்னா அதில் எண்ணெய் பிசுக்கு அதிகம் இருக்கிறனால கிராம்பு வந்து முட்டு நீக்கிடணும். இளவறுப்பாக வறுத்துக்கணும், இல்லாட்டி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டு அதை பொடி செஞ்சு 100 நம்பர் சல்லடைக்கு கொஞ்சம் பெரிய சல்லடை, அதான் கண் அகலமாக இருக்க சல்லடையில் சளிச்சு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து பார்க்குறது திப்பிலி. இது வந்து எலுமிச்சம்பழச்சாரில் ஊற வச்சோ இல்லாட்டி கொடிவேலிச்சாரில் ஊற வச்சோ நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சீரகம். சீரகத்தை எலுமிச்சம்பழச்சாறு கரிசலாகிச்சாறு எதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இளம் வறுப்பாக பொன்னுவர்களாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த சீரகமும் லவங்கம் மட்டும் அதாவது கண் அகலமான சன்னலையில் சலிக்கணும். சாதா சல்லடை சலிச்சிங்கன்னா இறங்கவே இறங்காது. இப்போ அந்த 4 சூரணமும் எடுத்தாச்சு, எல்லாமே சம அளவு 20 கிராம் எடுத்தால் 20 கிராம், 35 கிராம் எடுத்தால் 35 கிராம் அப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ அவ்வளோ எடுத்தால் போதும். ஒரு வேளைக்கு நம்ம சாப்பிடும்போது விராக நடை சாப்பிடணும். விராக நடை அப்படின்னா 3.5 கிராம் அளவு சாப்பிட்டா தான் அந்த மருந்து வேலை செய்யும். 3 அடி அளவோ இல்லை கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டாலோ அந்த மருந்து வேலை செய்யாது. இப்போ அந்த 4 சூரணத்தையும் ஒன்றா கலந்து நம்ம வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கிறோம். உங்களுக்கு வீடியோவில் செய்முறை கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியும்னு பண்ணுறேன். இல்லை மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கணாலும் அடிச்சுக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு அடித்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டு அதில் இருக்க உஷ்ணம் வெளியே போகிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதன் பிறகு தான் வந்து அதை டப்பால் அடைக்கணும். அதை அப்படியே மிக்சி ஜாரில் அரைச்சதோடு சுக்கி அடிக்குள்ளே அடைச்சிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு கெட்டியாக புட்டு மாதிரி ஆயிரும். அப்புறம் வந்து மருந்து வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இதில் வந்து சர்க்கரை கலக்கலை, சாப்பிடும்போது தான் சர்க்கரை கலக்க போகிறாங்க. இதை சாதாரண சல்லடையில் சலிச்சிங்கன்னா, அதை மிக்சியில் அடிக்காமல் சலிச்சிங்கன்னா 2-3 தடவை இந்த சூரணத்தை மறுபடியும் சலிக்கணும். அப்படி சலித்து வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை சாப்பிட்ணும். காலையில் 1 தடவை, சாயங்காலம் 1 தடவை, அதாவது காலையில் 6-7, சாயங்காலம் 4-6 அப்படி சாப்பிட்லாம். இல்லைன்னா உணவுக்கு பின்னாடி சாப்பிட்லாம். காலை உணவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் நேரத்தில் ஒரு 4-6 சாப்பிட்ற மாதிரி நெய்யில் குழச்சி சாப்பிட்லாம். இல்லாட்டி நம்ம புறா சக்கர் அந்த சக்கரை இல்லாட்டி கல்கண்டு தூள் இதில் கலந்து சாப்பிட்லாம். இந்த 4 பொருளும் சேர்ந்து உள்ளே போய் என்ன செய்யும் அப்படின்னா, வயிற்றில் இருக்க அக்னி மந்தத்தை சரி பண்ணும். வயிற்று வலி, அதேமாதிரி வயிற்றுக்குள்ளே இறைச்சல், அதேமாதிரி உடம்புல எங்கேயாவது வலி இருந்தாலும் சரி, உச்சி முதல் பாதம் வரை எங்கே வலி இருந்தாலும் கேட்கும். இது இன்னும் சொல்லப்போனால் தீராத வயிற்று வலியோ, தீராத வயிற்று புண்ணோ, தீராத வலிகளோ, சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே இந்த மருந்து வந்து சரி பண்ணும். இப்போ நம்ம ஒரு தடவை சலிச்சிட்டோம். சலிக்கும்போது கடைசியாக விழுந்தது அந்த கிராம்போட திப்பி, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். சாதாரண அந்த மெத்த சூரணத்தை காட்டலாம், சுக்கும் திப்பிலியை காட்டலாம், அதோட தூள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால சலிக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே நிற்கிறது தெரியும். அதை நம்ம கையை வச்சு அழுத்தி செலுத்தோம்னா உள்ளே போய் விழுந்துடும். இருந்தாலும் அப்படி சலிக்க வராத நம்ம அப்புறப்படுத்திட்டு சலிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்சம் அளவு குறையும், ஆனால் மருந்து நல்லா வேலை செய்யும். இதை சக்கரை கலக்காமல் எடுத்து டப்பாவில் வச்சு அடைச்சி வச்சுக்கணும். இதற்கு பேர் வந்து அக்னி சூரணம். அதாவது நம்ம சாப்பிட்ற உணவை நல்லா ஜீரணிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு சூரணம். இது சாப்பிட்டாலே நாக்கில் வந்து எச்சி விடுறது தெரியும்,
சுறு சுறு சுருன்னு இருக்கும் நாக்கு. ஒரு மிளகையோ திப்பிலியோ கடித்தா எப்படி நாக்கில் வந்து உமிழ்நீர் ஊறிக்கிட்டே இருக்குது, அதே மாதிரி இந்த சூரணத்துலையும் இருக்கும். மூச்சு விட சுலபமாக இருக்கும். நீங்கள் அந்த மருந்து சாப்பிட்டு முடித்ததுமே உங்கள் அதாவது மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் காற்று வந்து உள்ளே போகும்போது கொஞ்சம் குழு குழுன்னு குளுமையாக தெரியும். இதுதான் வந்து இந்த மருந்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த மருந்து வந்து 3 மாதத்துக்குள்ளே பயன்படுத்துகிற மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். இந்த மருந்து தயாரிக்கும் போதே அதுக்கு ஆயுள் காலத்தையும் ஒட்டி வச்சுருங்க. தேவைன்னா மறுபடியும் இன்னொரு தடவை செஞ்சுக்கலாம் புதுசாக. அதனால் மொத்தமாக பல்காக செய்யாதீங்க. வைத்தியராக இருக்கீங்க, இது மாதிரி நோயாளி அதிகம் வராங்கன்னா அவங்க கொஞ்சம் அதிகம் செஞ்சுக்கட்டும். இப்போ நீங்கள் பார்க்குறது அக்னி சூரணம். இதுபோல் இன்னும் பல வீடியோ நம்ம சித்தர் மருந்து சேனலில் வரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.